ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. வாழ்நாளில் வந்து பணத்தை இருப்பதற்கான தொடர் வீடியோ 44 வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டிப்ஸ் நம்பர் 8. இந்த டிப்ஸ் நம்பர் 8 வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை ரொம்ப சுலபமாகவும் எளிதாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்குறோம். அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பணத்தை ரொம்ப பெரிதாகவும் நம்ம வந்து வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த பணம் வந்து எளிதாக வருவதற்கான வழிமுறைகளில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படிங்க அடிக்கடி பணத்தை பார்க்குறது அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று வேணும். அந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா, மூடியில் இந்த பணத்தை உள்ளே போடுற மாதிரியான ஒரு ஹோல் ஒன்று, ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கணும். அந்த ஓட்ட வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தினமும் உங்களால் முடிஞ்ச 1 ரூபாயோ 2 ரூபாயோ அல்லது 10 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 2000, எது முடியுமோ, இதுதான் கணக்கு இல்லை, டெய்லி வந்து இந்த விஷயத்தை நம்ம அதில் சேமிக்க ஆரம்பிக்கணும். இதை சேமிக்கிற போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையிலையோ அல்லது வியாழக்கிழமை குரு உரையிலையோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சுக்கர உரையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ரெகுலராக வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஓரையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம குரு ஓரையோ இல்லை சுக்கர ஓரையோ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பணத்தை வந்து நம்ம சேமிக்கக்கூடிய வழியை தான் பார்ப்போம். இப்போ ரெகுலராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் 1 ரூபாயோ அல்லது 10 ரூபாயோ எவ்வளோ முடியுமோ நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. அந்த கண்ணாடி பாக்ஸ்லேருந்து நீங்கள் தினமும் போடக்கூடிய பணத்தை நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வைக்கணும். என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் தந்த காணிக்கைன்னு சொல்லி ஒட்டி வைக்கணும். அந்த பேர் வந்து பிரபஞ்சம் தந்த காணிக்கை அப்படின்னு சொல்லி ஒட்டி வைக்கணும். இங்கே ஒவ்வொரு பைசாவும் போட உங்களுக்கு 1000 மடங்காக அது பெருகக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் தந்த காணிக்கை. இதை நீங்கள் ஒரு சேமிப்பாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வழியில் சேமிக்க ஆரம்பிக்கும். அந்த பிரபஞ்சம் தந்த காணிக்கைன்னு அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஒயிட் கலர் சின்னதாக எழுதிக்கோங்க, சின்னதாக ஒரு பேப்பரில் ஒயிட் கலரில் பிரபஞ்சம் தந்த காணிக்கைன்னு எழுதி அதை வந்து ஒட்டிடுங்க. பச்சை கலர் இங்கில் எழுதி ஒட்டுங்க. ஒட்டிட்டு கீழே வந்து 1000 இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க. 1000 இன்ட்டுன்னு போட்டு அந்த பாக்ஸில் அந்த பாட்டில் ஒட்டி வச்சுட்டு தினமும் இதை போட்டுட்டு வாங்க. நீங்கள் தினமும் போட உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய பணம் வரவு அப்படிங்கிறது அதிகமாகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது தினமும் செய்யணும். இதை வந்து செய்யக்கூடிய வழிவகையை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. இது வந்து சின்ன ஒரு விதை மாதிரி தான் இது. இது நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பண வளர்ச்சிங்கிறது மிகுதியாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது வந்து மிகப்பெரிய நிறைய பேர் செஞ்சு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கான பலனை சொல்லுங்கள். நன்றிகள் கூடி. இதிலிருந்து சந்தேகம் இருந்தால் 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் அழைத்து பேசவும். நன்றிகள் கூடி. வாழ்க வளமுடன்.